நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாக் வீடியோ தான் பார்க்க போறோம். ஒரு நாள் ஆசைப்பட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு நடக்க போகுது. என்ன விஷயம்னா, ஹேர் வந்து நான் ஸ்மூத்தனிங் பண்ண போறேன். ஏன்னா இது ஸ்கூல் டேஸ்ல இருந்தே எனக்கு இது ஒரு ஆசைன்னு சொல்லலாம். இப்போதான் வந்து அது நிறைவேற போகுது. அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ அப்படியே நான் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் பண்றேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன் நான் வந்துட்டு கம்ப்ளீட்டா ரெடி ஆகிறது வந்து நான் வீடியோ எடுக்கல, ஏன்னா அவசர அவசரமா கிளம்பிட்டு இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து மார்னிங் ஃபுட் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்பீடாக நாங்கள் கிளம்பி போயிட்டோம். எங்கே போகணுன்னா நேச்சுரல்ஸ் பார்லர் தான் நான் போகிறேன். நான் இது வரைக்கும் அவ்வளோவா பார்லரே போனது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்குமே. எந்த நேச்சுரல்ஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா சேலமில் இருக்க சீலநாயக்கப்பட்டி அந்த பிரான்ச்சுக்கு தான் நான் போனேன். எனக்கு என்னுடைய லொக்கேஷனுக்கும் அந்த பார்லருக்கும் கொஞ்சம் பக்கம், அதனால் அதை நான் ப்ரிஃபர் பண்ணேன். யா, உள்ளே போனதுக்கப்புறம் கம்ப்ளீட் ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணாங்க. நார்மலாக பண்ணுற மாதிரி தான், சானிடைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நேராக உள்ளே போயிட்டோம். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் செக்ஷன்ஸ்க்கான ஏரியா, பின்னாடி வந்துட்டு லேடிஸ்க்கான ஒரு ஏரியா. நான் ஃபுல்லுமே வந்து கம்ப்ளீட் பண்ணலை, அதாவது வீடியோ ஷூட் பண்ணல. நான் எண்ட் ஆஃப் தி வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் ஷூட் பண்ணி போட்டிருக்கேன். அண்ட் திஸ் இஸ் மை ஒரிஜினல் ஹேர், அதாவது ட்ரை அண்ட் ஃப்ரிஸி. சத்தியமாக சொன்னால் மேனேஜ் பண்ண முடியாத ஒரு ஹேராக இருந்தது. இப்போ வந்து நம்ம அதை ஸ்மூத்தனிங்காக மாற்ற போகிறோம். என் கண்ணிலே கொஞ்சம் மரண பயம் தெரியுது, இருந்தாலும் ஓகே ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இது ரிலேட்டடாக வந்து ஏதாச்சும் க்வெஷ்சன் வந்து இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் தனி வீடியோவாக போடுறேன். இந்த வீடியோவில் வந்து நான் சும்மா ஜாலியாக வந்துட்டு ஒரு வ்ளாகாக கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ஸோ நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஷூட் பண்ணியிருந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்துட்டு நார்மலாக ஹேர் வாஷ் பண்ணுவாங்க. எனக்கு யூஸ் பண்ணது வந்துட்டு லாரியலில் இருக்க அந்த ஷாம்பு தான் யூஸ் பண்ணாங்க. நான் நார்மலாக லாரியல் ஷாம்பு யூஸ் பண்ணிட்டு இருந்தால் தான் இப்போ கரண்ட்டாக உங்களுக்கே தெரியும் மாமா ஏர் ஷாம்பு யூஸ் பண்ணேன். அவங்களே சொன்னாங்க இதுக்கு மேலே வந்து நீங்கள் அந்த ஷாம்பூஸ் யூஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுற ஷாம்பு தான் நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான் ஹேர் வாஷே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ க்ளீனாக வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா ப்ளோ ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றனால நான் ஃபுல்லாக அப்படியே ஒரு லுக் விட்டுட்டே இருந்தேன். எப்படி சொல்கிறது, ஒரு ஹேர் கட் கேராஜ் வந்தாங்கன்னா கீழெல்லாம் முடி விழுவும் இல்லையா, உடனே உடனே க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ரொம்ப நீட் அண்ட் குட்டாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எனக்கு கொஞ்சம் லாங் ஹேராக இருக்கனால ப்ளோ ட்ரை பண்ணுறதுக்கே கொஞ்சம் லேட் தான் ஆச்சு. நான் வந்து எப்போ போனேன்னா மார்னிங் ஒரு 10:30 கிட்டே போனேன். எனக்கு 11:00 ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் ஈவினிங் 5:00 மேலே தான் நான் வீட்டுக்கே வந்தேன். அவ்வளோ நேரம் எனக்கு டைம் எடுத்தது. ஆக்சுவலி ப்ளோ ட்ரை பண்ண முதல்ல ஆஹா சூப்பராக இருக்குது அப்படின்ட்டுலாம் நினச்சிட்டு இருந்தேன். பட் அடுத்த ஸ்டெப் போனதுக்கப்புறம் தான் நான் கதறவே ஆரம்பித்தேன். ஏன்னா வந்துட்டு எனக்கு ரொம்ப சிக்காகுது. ட்ரை அண்ட் ஃப்ரிஸி ஹேர்னாலே தெரிஞ்சிருக்கும் நிறைய பேத்துக்கு ஈஸியாக வந்து சிக்காகிடும் அப்படின்ட்டு. அதை சிக்கெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த க்ரீம் தான் எனக்கு யூஸ் பண்ணாங்க. அந்த ரெண்டு பேருமே பாவம், ரொம்ப நேரம் எனக்காக கஷ்டப்பட்டுட்டே இருந்தாங்க. ஸோ எல்லாருமே சொல்லுவாங்க ஸ்மூத்தனிங்னா அயனிங் ப்ராசஸ் தான் வந்து ரொம்ப வலிக்கும் அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு அயனிங் ப்ராசஸ் வலிக்கவே இல்லை. எனக்கு எந்த வந்து பெயினாக இருந்ததுன்னா க்ரீம் அப்ளை பண்ணி சிக்கி எடுப்பாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் தான் வந்துட்டு எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது. நான் ஏன் இந்த மாதிரி வலிக்குது அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, இல்லை மேம் உங்களுக்கு லாங் ஹேராக இருக்கனால ஈஸியாக சிக்கு விழுந்துருது அடிக்கடி, அதனால தான் இந்த மாதிரி உங்களுக்கு பெயின் வருது அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு என்ன ஒரு விஷயம்னா அவங்க யூஸ் பண்ணுற க்ரீமோட ஸ்மெல் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கப்படிச்சது, என்னால் இருக்கவே முடியல. அந்த ஸ்மெல்லோட எனக்கு அவங்க எடுத்த அந்த சிக்கோட பெயின் தான் ரொம்ப அதிகமாக இருந்தது. விட்டுருங்கடா நடுவில் நான் ஓடிடுறேன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணிட்டு இருந்தது. பட் எண்டிங் ரிசல்ட் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. ஐ ஃபீல் லைக் எப்படின்னா எஸ் இதுக்காக தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. இதை வந்து செக்ஷன் பை செக்ஷனாக பிரித்து ஃபுல் ஹேர் லென்த்துக்குமே வந்து ஈக்குவலாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுறாங்க. அண்ட் ஏன் ரொம்ப அதிகமாக சிக்காகுதுன்னு கேட்டதுக்கும் அவங்க சொன்னாங்க, இந்த க்ரீம் வந்துட்டு அப்ளை பண்ணும்போதே சிக்காக தான் செய்யும், அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப ட்ரை அண்ட் ஃப்ரிஸியாக இருக்கனால இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்துட்டு எல்லாமே தம் கட்டிட்டு ஓகே நம்ம ஹேர் வந்து பார்க்க ஸ்மூத்தனாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவே நான் உட்காந்துட்டு இருந்தேன். நானே இங்கே வழியில் துடிச்சிட்டு இருக்கேன். இந்த ஆங்கிள்லலாம் வந்து என் ஃப்ரெண்டு எவ்வளோ ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருந்தா அதெல்லாம் செம்ம காமெடியாக இருந்தது. தென் ஓகே ஃபைன், ஒரு வழியாக எல்லா க்ரீமும் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு இதை கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற விட்டுட்டாங்க. அகெயின் வந்துட்டு ஹேர் வாஷ் ப்ளோ ட்ரை ஆகும். அன்றைக்கி வந்து நான் பர்டிகுலராக 3 டைம் வந்து எனக்கு ஹேர் வாஷ் பண்ணாங்க. ஸோ இது வந்துட்டு இப்போ பண்ண போகுது செகண்ட் ஹேர் வாஷ் செகண்ட் ப்ளோ ட்ரை. நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து கேட்டிருந்தீங்க நான் இதோட எண்டிங் ரிசல்ட் வந்து இன்ஸ்டாவில் வந்து ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். அண்ட் நேச்சுரல் ஹேரே நல்லா தனமாக இருந்துச்சு, ஸ்மூத்னிங் பண்ணி நிறைய ஹேர் ஃபால் ஆகிற போதும்னு சொல்லியிருந்தீங்க. அண்ட் பர்சனலி எனக்கு என்னன்னா ட்ரை அண்ட் ஃப்ரிஸி ஹேராக மேனேஜ் பண்ணவே முடியல, டக்குன்னு எந்த ஒரு ஹேர் ஸ்டைலும் போடவும் முடியல, டக்குன்னு ஹேர் வாஷ் பண்ணிக்கவும் முடியல. ஸோ நிறையா ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணனால தான் ஓகே ஸ்மூத்னிங் பண்ணிக்கலான்ற ஒரு ஐடியாவே வந்தது. அண்ட் நீங்கள் கேட்டுருந்த க்வெஷ்சன்ஸுமே வந்து கரெக்ட் தான், ஸ்மூத்னிங் பண்ணால் ஹேர் ஃபால் ஆகுமா அப்படின்ட்டு. எக்ஸாக்ட்லி ஆக தான் செய்யும். நம்ம கேர் எடுத்து பார்த்துக்கல அப்படின்னா கண்டிப்பாக ஏகப்பட்ட ஹேர் ஃபால்ஸ் வந்துட்டு நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நார்மலாக நம்ம பார்த்துக்கிட்ட ஹேரோட இனிமேல் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எனக்கு அயனிங் ப்ராசஸ், இதுக்கு தான் வந்து 4 பேர் வந்து என்னை சுற்றி நின்று பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் நான் சொன்னேன் இல்லையா அயனிங் ப்ராசஸ் வந்து வலியாக இருக்கும் நிறைய பேர் சொன்னாங்கன்ட்டு, ஆனால் எனக்கு அயனிங் ப்ராசஸ் வலியே இல்லை.
அதனால சிக்கெடுக்கும் போது மட்டும்தான் எனக்கு வழியாக இருந்தது. ஸோ உங்களுக்கு ஷார்ட் ஹேராக இருக்குன்ற போது உங்களுக்கு சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். பட் நமக்கு வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கனால 5 hours மேலேயே ஆச்சு. அங்கேருந்த பொண்ணுங்கள்லாம் சூப்பர்னு சொல்ல அவ்வளோ பொறுமையாக பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. பட் எனக்கு அப்போ தோணுச்சு, உட்காந்துருக்கு எனக்கே இவ்வளோ இதாக இருக்கே, பண்ணி விடுறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அயனிங் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஒரு பர்டிகுலர் க்ரீம் தான் வந்து எனக்கு அப்ளை பண்ணாங்க. ஸோ இந்த க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம அசையவும் கூடாது, ஆடவும் கூடாது. அதே மாதிரி ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 days வந்து நம்ம ஹேர் வந்து பின் குத்தக்கூடாது, ஹேர் பேண்ட் போடக்கூடாது, காதுக்கு பின்னாடி கூட நம்ம ஹேரை வந்து போடக்கூடாது, அதே மாதிரி தண்ணி ட்ராப்ஸ் கூட படக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. 3 days அப்புறம் ஒரு நார்மல் ஹேர் வாஷ் பண்ணால் வாட்டி தான் ஹேர் வந்து நேச்சுரல் லுக்காகவே இருக்கும். ஆக்சுவலி இது எல்லாமே எனக்கு அந்த க்ரீம் அப்ளை பண்ண அங்கே இருக்க பொண்ணுங்க வந்து எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க, இந்தந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ட்டு. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய பார்லர்ஸ் வந்துட்டு பார்த்தேன் எங்கே பண்ணலாம். ஏன்னா நான் சேலமில் இருக்கனால அவ்வளோவா இந்த பார்லர்ஸும் இருக்காது. எங்கே பண்ணலாம்னு யோசிச்சப்போ சரி ஓகே நேச்சுரல்ஸே போகலாம் அப்படின்ட்டு நான் அங்கே தான் விசிட் பண்ணேன். அங்கே இருக்க பொண்ணுங்க எல்லாமே அவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக வந்துட்டு எனக்கு பண்ணி விட்டுருந்தாங்க. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது, ஏன்னா மண்ட முடிய வேற கொடுக்க போகிறோம், இதுக்கு மேலே நம்ம இது வேறு மாதிரி தான் இருக்கும், அதனால் பார்த்து பொறுமையாக டிசைட் பண்ணி ஒரு இடத்துக்கு போகலான்ட்டு இருந்தேன். பட் எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மூத்னிங் க்ரீம் போட்டு என் ஹேர்லாம் நல்லா ப்ராசஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஹேர் வாஷும் பண்ணிட்டாங்க, அதே ஷாம்பூஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணாங்க. மொத்தம் 3 hair wash 3 blow dry பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாக ப்ளோ ட்ரை பண்ணி முடிச்சுட்டு ஹேரை வந்து ட்ரிம் பண்ண சொல்லிட்டு, ஏன்னா உட்காரும்போது ஃப்ளோரை டச் பண்ணுற அளவு இருந்துச்சு, ஒரு மாதிரி அசிங்கமாக இருந்தனால ஓகே ட்ரிம் பண்ணிடுங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலி எனக்கு ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோஸ்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா என்னமோ விக் வச்ச மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா அந்த க்ரீம்லாம் உள்ளே போய் இருக்கிறதுனால அப்படி இருந்திருக்கு. பட் 3 days அப்புறம் தான் அந்த ஒரிஜினல் எஃபெக்டே வந்து நான் ஃபீல் பண்ணேன், எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஸோ 3 days கழிச்சு வந்து ஹேர் வாஷ் பண்ணுறதும் நான் வீடியோட எண்டில் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன், அதையும் கண்டினியூஸாக பாருங்கள். அண்ட் நிறைய பேர் என்கிட்ட இன்ஸ்டாவில் டக்கு டக்குன்னு குவெஷன் கேட்டதுனால நாங்கள் இந்த மாதிரி ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணலாமா, சில பொண்ணுங்க ஃபோட்டோஸ் எடுத்து என்னுடைய ஹேருக்கு பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க. ஒரே ஒரு அட்வைஸ் என்னென்னா உங்களுக்கு வந்து அடர்த்தியான ஹேர் இருக்குது அப்படின்ற போது நீங்கள் ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது என்னாகுனா அடர்த்தியான ஹேருக்கு ஸ்மூத்னிங் பண்ணால் அடர்த்தி கம்மியாக தெரியும். சப்போஸ் உங்களுக்கு அடர்த்தியே கம்மியாக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் ஸ்மூத்னிங் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப ஒல்லியாக தெரியும். அதனால் நான் அவங்களுக்குலாம் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு வந்துட்டு நல்ல அடர்த்தியாக தான் இருக்குது அப்படின்ற போது நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ட்ரை அண்ட் ஃப்ரிசி ஹேர் இருக்குது மேனேஜ் பண்ண முடியலன்ற போது நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பர்டிகுலர் கிளிப் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்ஸ்டாவில் சாங் வச்சு போட்டிருப்பேன், நான் இதில் சாங் வச்சுனா காப்பிரைட்ஸ் வந்துடும், அதனால் நான் மியூசிக் மட்டும் கொடுத்துட்றேன். சரியா வெற்றிகரமாக 5 hours உட்காந்து ஸ்மூத்னிங் பண்ணி முடிச்சிட்டோம். எனக்கு பண்ணிவிட்ட பொண்ணுங்களுக்கு ஒரு அவார்டே கொடுக்கலாம், ஏன்னா அவ்வளோ பொறுமையாக வந்து ஹேண்டில் பண்ணாங்க. ஓகே, இப்போ வந்து ஸ்மூத்னிங் அப்படின்னாலே நிறைய பேர் வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆச்சு அப்படின்னு தான் கேட்டிருந்தீங்க. என்னுடைய ஹேர் லென்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12,000 ஆச்சு, ப்ளஸ் ஜிஎஸ்டின்றனால 14,000. அண்ட் நார்மலாகவே வந்து ஸ்மூத்னிங் கெரட்டின் அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்னிங் எல்லாமே வந்து 6,000 வந்து தான் ஸ்டார்ட்டே ஆகும். அதுக்கு மேலே உங்கள் ஹேர் லென்த்தை பொறுத்து வந்துட்டு அமௌண்ட் ஏறுறதும் சரி இறங்குறதும் சரி அது டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ யா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3rd day ஆஃப் ஹேர் வாஷ். 3 days வந்து என் ஹேரை பெண்ட் பண்ணலை, ஹேர் பேண்ட் போடல, அதுக்கப்புறம் கேச்சஸ் எதுவும் வைக்கல, தண்ணி ட்ராப்ஸ் பட விடாமல் அப்படியே பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் பொத்தி பொத்தி. இப்போ வந்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறது மட்டும்தான், அமௌண்ட்லாம் எதுவும் வாங்க மாட்டாங்க, ஃப்ரீ தான். ஸோ நான் உங்களுக்கு முன்னாடி வந்து வீடியோஸ் எதுவுமே ஷூட் பண்ணல, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ஸ் ஏரியா செக்ஷன், உள்ளே போனால் தான் நம்ம லேடிஸ்க்கான ஒரு செக்ஷன் இருக்கும். ஆக்சுவலி நேச்சுரல்ஸில் வந்து சேலமில் பிரான்ச்சஸ் இருக்குது, பட் நான் ஏன் சீலநாயக்கப்பட்டிக்கு போனேன்னா அங்கே வந்து ரொம்பவே நீட்டாக வச்சுருந்தாங்க, அதனாலே எனக்கு பிடிச்சிருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரீம் அப்ளை பண்ணியிருந்தனால என் ஹேர் வந்து குச்சு குச்சாக இருந்திருந்தது. இதை வந்து நம்ம இப்போ ஹேர் வாஷ் பண்ண போகிறோம். எனக்கு அன்றைக்கி என்ன தோணுச்சுன்னா என்னடா விக் வச்ச மாதிரியே இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்குள்ளேயும் இருந்துட்டு தான் இருந்தது. ஓகே ஃபைனலாக ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம பார்த்துக்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பொறுமையாக இருந்தேன். ஸோ சூப்பராக வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டாங்க, ஷாம்பூஸ் நல்லா ஃபுல்லாக போட்டு ஸ்கேல்பை ஃபுல்லாக மசாஜ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஹேர் மாஸ்க் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ப்ளோ ட்ரை பண்ணாங்க. ஏன்னா அந்த க்ரீம் அப்ளை அந்த 3 days அந்த க்ரீம் வந்துட்டு என் ஹேரில் ஸ்டே ஆகி தானே இருந்தது, அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டாங்க. ப்ளோ ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு அப்படியே நிம்மதியாக இருந்தது, அப்பாடா ஆர்டிஃபிஷியலாக இல்லை நேச்சுரலாக தாண்டா இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து எனக்கு கொடுத்தது. ஏன்னா எனக்கு ஆர்டிஃபிஷியலாக ஏதாச்சும் இருந்தால் அது பார்க்க ரொம்ப அசிங்கமாக இருக்கும் இல்லையா, ஏன்னா இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து நம்ம பண்ணுறோம், கொஞ்சம் நேச்சுரல் லுக் இருந்தால் தான் சூப்பராகவே இருக்கும். பட் எனக்கு கொஞ்சம் எல்லாம் ரொம்பவே நேச்சுரல் லுக் தான் இருந்தது.
ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம கேச்சஸ் வச்சுக்கிறதா இருக்கட்டும், போனிடெயில் போடலாம், பின்னல் எது வேணால் நம்ம போட்டுக்கலாம். பட் அவங்க கொடுக்குற ஷாம்பு கண்டிஷனர் தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 15 டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து ஹேர் ஆயிலும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான் வெற்றிகரமாக பண்ணி முடிச்சிட்டேன். எனக்கு என்னோட பழைய ஹேருமே ரொம்ப பிடிக்கும், பட் அவங்க வந்து நான் சொல்கிற பேச்சை கேட்கவே மாட்டாங்க. டக்கு டக்குன்னு சிக்கு உழுவோ, ரொம்ப ட்ரை அண்ட் ஃப்ரிஸியாக இருக்கும். பட் ஸ்மூத்னிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்திருக்கு. ரெண்டு ஹேருமே எனக்கு பிடிக்கும், பட் ஸ்மூத்னிங் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பிடிச்சிருக்கு. இன்னொரு என்ன ஒரு விஷயம்னா, எனக்கு அடர்த்தி வந்து கம்மியாக தான் தெரியும். அதை நான் தெரிஞ்சு தான் வந்து நான் ஸ்மூத்னிங்கே பண்ணிக்கிட்டேன். ஸோ வந்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கோங்கன்னு சொன்னீங்க. நான் இப்போ தான் பண்ணியிருக்கேன், ஒரு 2-3 டேஸ் தான் ஆகுது. பட் 1 மந்த் போகட்டும், அதுக்கப்புறம் சொல்கிறேன். ஏன்னா எத்தனை ஹேர்ஃபால் ஆகுது, எவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது, டேண்ட்ரஃப் வருதா, எக்ஸ்ட்ரீமில் ஹேர்ஃபால் ஆகுதா, எல்லாமே வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ கரண்ட்டில் உங்களுக்கு ஏதாச்சும் குவரிஸ் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் அதுக்கான ஆன்சர் வந்து வேறு வீடியோவில் பண்ணுறேன். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சி யுவர் நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.